ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேட்டஸ்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்கில் பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தோம். அதாவது அஸ் அ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது சாஃப்ட்வேர் நாலேஜாக கூட இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்துட்டு நம்ம அஸ் அ ஸ்டாண்டர்ட் ஷீட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணோம்னாக்கா அது மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது அவர் என்னென்ன பார்ப்பார், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அப்போ ஸ்டாண்டர்ட் ஷீட் எப்படி ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங், வியூ எப்படி பார்க்குறது, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி தான் பார்த்துருவோம். அந்த வகையில் நம்ம வந்து இன்ஜினியரிங் டிராயிங் இது வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம்னாக்கா, இப்போ வந்து நம்ம சீரீஸில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் இது வந்துட்டு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கு வந்து எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த அப்புறம் வந்து கட்டிங் பிளைன்ஸ் எப்படி பண்ணுறோம், கட்டிங் பிளைன்ஸை வந்துட்டு எந்த மாதிரி வியூவில் பண்ணுறது, ஹேச்சிங் எப்படி பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரி கட் போர்ஷன் பண்ணணும், எந்த ஹிடன் லைன்ஸ் கொடுக்கணும், டாட் லைன்ஸ் எப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து நியூ டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்னா என்னன்றதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குறேன், அண்ட் தென் போக போக அது இன்னும் பிரீஃப்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்னா என்னன்னாக்கா, இப்போ வந்து எனக்கு நான் எதுவும் இப்போ ஒரு பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டன் எடுத்துக்கிறேன்னாக்கா, ஓகே அது பிஸ்டன் எடுக்கிறேன், பிஸ்டன்ல நம்மளுக்கு வந்து நிறைய டைப் இருக்கு, டோம் ஹெட்டு, கான்கேவ் ஹெட்டு, அந்த நிறைய டைப் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, இப்போ பிஸ்டன் வந்து நான் எதனா புதுதா எதனா அதுக்கு வெயிட் என்ன குறைக்கணும் இருந்தாலும், என்ன எனக்கு அந்த ஆட் பண்ணணும்னு வச்சிருந்தாலும், அது வந்து நான் எப்படி கன்வே பண்றது டிசைன் இன்ஜினியருக்கு அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னாக்கா, எடுத்த உடனே நான் வந்து சாஃப்ட்வேர்ல பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஷீட்ல எடுத்துட்டு ஒரு பென்சில்ல அது வந்து எப்படி வரணும் ஆன்றத ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளா டிரா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கு எதனா வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து இன்டெப்தா போகணும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாதிரி இருக்கிறதுனாக்கா, நமக்கு வந்து அந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிக்கும்போது கிளைண்ட் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் வேணும் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டேபிள்ல வந்து இந்த ஆங்கிள் போர்ஷன் வேணும், இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளவு அடியில் இருக்கணும், இவ்வளவு லென்த்ல இருக்கணும்னு சொல்லும் போது வந்துட்டு, அப்போ வந்து நம்மளுக்கு அது சடனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து வரைஞ்சு காட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த திறமை இருக்கணும். அதனால தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் வந்து சொல்லுவோம். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்ல வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த இன்டெப்தா கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாம், உங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஐடியா ரெப்ரஸன்டேட்டிவ் பிராண்ட் ஸ்டடிஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டிராயிங் சச் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் இஸ் சிமிலர் டோஸ் ஹூ ஆர் டிராயிங் மேட் வித் த இன்ஸ்ட்ருமெண்ட் த ஸ்கெச் இஸ் செல்ஃப் இம்ப்ளிமெண்டரி தென் த சீக்வென்ஸ் ஷோயிங் ஷோ. அதாவது இதில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கக்கா, இப்போ நம்ம வந்து எதனால் நம்மளுக்கு ஒரு டிராயிங் கான்செப்ட் இருந்துச்சு இல்லை, உங்களுக்கு எதாவது ஒரு ஐடியா இருக்குது, இது இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், பல ரீடிங்ஸ் இருந்தால் டயக்ராம் வந்து அதுலேருந்து அந்த ஷேப்லேருந்து இது கொஞ்சம் கொண்டு வந்தால் எப்படி ஆகும் ஆன்றதெல்லாம் பண்ண போனாக்கா, அதுக்கு நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாஃப்ட்வேரில் பண்ண மட்டும் அந்த பேப்பரில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொடுத்தோன்னா எப்படி ஆகும், இந்த மாதிரி பண்ணால் எப்படி ஆகும்ன்ட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி அந்த நெக்ஸ்ட் வந்து அது சாஃப்ட்வேர்ல எப்படி அப்ளை பண்றதுன்றது தான் நெக்ஸ்ட் அது பார்க்க போடுது. ஆனா நம்மளுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் மெயினா இருக்கும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம மேனேஜரோ இல்ல வந்து ஐயர் என்ன சொல்லும் போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து எதனா இப்ப இந்த போர்ஷன்ல வந்து இந்த மாதிரி கர்வ் கொடுங்க, இந்த மாதிரி டேஞ்சன்ட் கொடுங்க, இந்த மாதிரி ஃபில்லட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அட்லீஸ்ட் அது ஃபில்லட் டேஞ்சன்ட் அந்த சர்க்கிள் போர்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டா பண்ற அளவுக்காக நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் இருக்கணும். ஆஸ் எ டிசைன் இன்ஜினியர் இது வந்து நம்மளுக்கு மெயின் ஒரு ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இது வேணே வேணும். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்ல வந்துட்டு நம்ம இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்ல நம்ம வந்து எப்படி நம்ம சர்க்கிள் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வித்தவுட் யூசிங் ஸ்கேல் ஆப்ஷன், வித்தவுட் எனி யூசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஷன் எல்லாம் வச்சு எப்படி டிரா பண்றதுன்றது கூட நம்ம இது வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் நார்மலா வந்துட்டு இப்ப வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று டிரா பண்ணனாக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒன்று வந்து நம்ம கிராஸா இருக்கும், அந்த ஸ்ட்ரைட்டாவே இருக்காது. பாருங்க இந்த மாதிரி போர்ஷன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் போனீங்க. இப்போ இதுல வந்து ஸ்ட்ரைட் லைனை டிரா பண்ணனாக்கா இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கிராஸ் வைப்பில் வந்து டிரா பண்ண இண்டிகேட்டர் இருக்கு. இந்த போர்ஷன்ஸை வச்சு நான் வந்து இப்போ எனக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ரெக்டாங்கல் டிரா பண்ணனாக்கா இந்த போர்ஷன் நான் எப்படி டிரா பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு லைன் சின்னதாக என்ன பண்ணுவோம், இப்படி ஸ்லாண்ட் போர்ஷன் வந்துட்டு ஒரு நான் லைன் போட்டு அந்த கிராஃபில் வந்து 1 2 3 4 5 எழுதிட்டு இந்த சேம் டிஸ்டன்ஸ் அஸ்யூம் பண்ணி 1 2 3 4 5 எழுதிட்டு அந்த லைனில் வந்து நான் ஜாயின் பண்ணனாக்கா எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் எனக்கு வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணும் வைக்கிறது பண்ணுறதுன்றதோ நம்ம வந்து எப்படி பென்டகோன் ஹெக்ஸாகோன் அப்புறமா ஸ்கொயர் எப்படி டிரா பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பேரலோகிராம் எப்படி வந்து டிரா பண்ணுறது எனக்கு எப்படி ஹெக்ஸாகோன் ஆடு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கு எம்சோம் இந்த மாதிரிலாம் எப்படின்றத வந்து நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. இப்போ இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன இருக்குது டாபிக்ஸ்ன்றது தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் கியூப் எல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஒரு பாயிண்டாக வந்துட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் வந்துட்டு ஒன்று நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் என்னன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் நம்ம ஒன்று உங்களுக்கு வந்துட்டு நம்ம சர்க்கிள் இப்போ பாக்ஸ் ப்ரிசம் பென்டகோன் ஹெக்ஸாகோன் அதெல்லாம் வந்து ட்ரா பண்ணி பாருங்க அது எப்படி ட்ரா பண்ணுறது, ஈஸியாக வருது, இல்லை என்ன ஒரு ஷேப் கொடுக்குறது, என்னென்ன கையில் ப்ளேட் கொடுக்குறது,
எதை ஒரு கருவி கொடுக்கலாம், நம்ம எப்போ வந்து நம்ம ஐடியாஸ் வந்து நம்ம டைரக்டாக சாஃப்ட்வேர் போட முடியுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு அதில் அப்புறமா வந்து அந்த ஸ்கெட்சில் வந்துட்டு எந்த சாஃப்ட்வேரில் பண்ணாக்கும் ஈஸியாக பண்ணலான்றது வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். அதே நெக்ஸ்ட் இப்போ வந்து பேரலோகிராம் வந்து இண்டிகேட் பண்ணுறது இருந்தாக்கா ட்ரா பண்ணுறதா எப்படி பண்ணுறதுன்னு பேரலோகிராம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரலோகிராம் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஆங்கிள் இப்போ எனக்கு கொடுக்கும்போது ஸோ நான் இப்போ வந்து நார்மலாக இங்கே வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து சேம் ஆஸ் இட் இஸ் ஆஸ் இது வந்து இது ஆங்கிள் வந்து இப்போ நம்ம வந்து இது 45 டிகிரின்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த சேம் ஆஸ் இட் இஸ் ஆஸ் இங்கே வந்து ப்ரொடக்டரை வந்து பிளேஸ் பண்ணி இங்கே வந்து 40 டிகிரி. நெக்ஸ்ட் இது வந்து டேஞ்சென்ட் வந்து நான் எனக்கு லென்த் எவ்வளோ ஸ்பெஸ் ஆகுதோ அந்த மாதிரி வந்து டேஞ்சென்ட் ட்ரா பண்ணிட்டு இன்க்ளைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ரெபோசோம் வந்து எடுக்கேட் பண்ண போகிறோம். ரெபோசோம் வந்து இதில் என்ன எடுக்கிறோம் அது வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நார்மலாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பேஸ் லைன் ஒரு 4 mm எடுத்துக்கிறேன், 4 சும்மா எடுத்துக்கிட்டு ஒரு பேஸ் லைன் ஒரு 2 ட்ரா பண்ணிக்கிறேன். அது ஸ்ட்ரைட் வந்து வெர்டிக்கல் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து கிராஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அது கிராஸ் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து எவ்வளோ mm மெஷர்மெண்ட் வேணும் வைக்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் ஆங்கிளில் வந்துட்டு என்ன பண்ணக்கா ஆங்கிள் வந்து இப்படி வச்சுட்டுறோம். அண்ட் தென் அது வந்து ஜாயின் பண்ணிட்ட உடனே எனக்கு இண்டிகேட் ஆகுது. நார்மலாக இப்போ உங்களுக்கு வந்து இங்கே கூட டைமென்ஷன் சரியில்லைக்கா, இப்போ எனக்கு ஒரு 30 mm இருந்துச்சுன்னா இங்கே வந்து 30 பாயிண்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஒரு 30 வச்சு இங்கே ப்ரொடக்டர் பிளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் ட்ராப் பண்ணி அதே இந்த 30க்கும் இந்த 2க்கும் நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பேரலோகிராம் அண்ட் ரெபோசோம் இண்டிகேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ பார்க்க போகிறது சர்க்கிள். இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமே. நான் போகிறதுக்கு இப்படி இப்படி பண்ணுறது ஸ்ட்ரைட்டாகவே சர்க்கிள் யாருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு இண்டிகேட் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஆப்ஷன்ஸ் என்னென்னக்கா இப்போ வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுறதா இருந்தாக்கா நான் என்ன இண்டிகேட் பண்ணுறேன்னா நம்ம வந்து உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு இப்போது நான் சீக்கிரமாக ட்ராப் பண்ண மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். நம்பர் உங்களுக்கு எதாவது டைம் இருந்துச்சுனாக்கா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க, ஒரு வச்சு என்ன பண்ணிங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி இண்டிகேட் பண்ணிக்கும். அந்த நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இப்படி இண்டிகேட் பண்ணிக்கு சர்க்கிள் நம்பிகிட்ட வந்து போர்ஷன்ஸில் லைன் ட்ரைன் ட்ராப் பண்ணலாம். அந்த பென்டகோனல் வந்துச்சுன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்பில் வச்சுருக்கலாம். கரெக்ட் அக்யூரேட்டாக வேணுமா வச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் பேசிக் கான்செப்டில் வந்துட்டு நம்ம வந்து எல்லா வீடியோஸ் எல்லாம் போட்டோம் வந்துருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பென்டகோன் ப்ரிசம் எல்லாம் எப்படி ட்ராப் பண்ணுறது, எப்படி ஆங்கிள் டிவைட் பண்ணுறது, நம்ம பொசிஷன் ஆஃப் ஹெச்பி நைன் பிபி நைன்றதெல்லாம் வந்து இன்ஸ்டேட் பண்ணிக்கோ. அதில் வந்து நீட்டாக ட்ராப் பண்ணி இதை காமிச்சிருக்க மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கும்ன்றது அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்னாக்கா என்ன, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் வந்து என்னென்ன பண்ண போகிறோன்றது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுது. இது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் ஆஸ் எ டிசைனர் நமக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது ஒரு ப்ராஜெக்ட் எதாவது கொடுக்குறதுல அவங்களுக்கு ஐடியாஸ் அவங்களுக்கு வந்து வந்து டெக்னிக்கலாக அவங்க சொல்கிறதுக்கு வராது. அவங்க வந்து சொல்கிறத வச்சு அதை நம்ம டெக்னிக்கலாக வந்து பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி பண்ணோம், அது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் தான் ஃபஸ்ட் நம்ம பண்ணி அந்த நெக்ஸ்ட் இயரில் வந்து எந்த சாஃப்ட்வேரில் பண்ணோம்னாக்கா அது பெட்டராக வரும் ரிசல்ட்டு, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அதுக்கு ஆப்ஷன்ஸ் வாசி இருக்குதுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அண்ட் நம்ம வந்து ஆட்டோகேட் 2021 பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். அதில் வந்துட்டு நம்ம ஆட்டோகேட் 2021 இப்போ வந்து சாஃப்ட்வேரில் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு. அப்டேட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், ஷார்ட்கட் கீஸ், அப்புறம் வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ், 2D ட்ராயிங்ஸ், 3D ட்ராயிங்ஸ், பேசிக் ஷார்ட்கட், இமேஜ் எப்படி செட் பண்ணுறது, ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது, எல்லாம் ஃபுல்லு எல்லாம் ஆட்டோகேட் 2021 கம்ப்ளீட் டீட்டெயில் அதை போட்டுக்கிறோம். பார்க்காதவங்க பார்க்கல. ஓகே. அடே ஜெடிசி சரி ஆஃப் சந்தோஷ் பி கேட்னேஸ்ட் ஆர் நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.